லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். தற்போது வரை கடந்த 18 தேதி எடுத்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டியளித்திருக்கிறார். தெளிவா நான் சொல்றேன் இல்லீங்களா, 18 தேதி எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, அதுதான் பிரிவியல் ஆகுது. அதோட வந்து இல்ல, அதுதான் சொல்றேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனை போய் சொல்லக்கூடாதா? அவங்க என்ன இரு தம்பி, எம்பி 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 போய் பாக்குற தப்பா, இல்ல எம்எல்ஏ போய் பாக்குற தப்பா, இல்ல இதுக்குதான் போய் பேசுறாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எதுக்கு சொல்லலாம்? அதுதான் நான் இப்ப கட்சியுடைய கருத்து நான் சொல்றேன். நான் அதை அதான் நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு பார்ட்டி ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, அதனால முனைமுக்காவுக்கு வாங்க அங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பார்ட்டி ஆஃபீஸ் நடக்கிற மீட்டிங்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கருத்து சொல்ல முடியும். ஒரு அந்த சூழ்நிலை வந்து வெயிட் பண்ண முடியாது அவங்களால. அதனால் வந்து மீட்டிங் நடக்கிற சூழ்நிலையில் எந்த கருத்தை நான் பேசுறதுன்றது ஒரு உசிதமாக இருக்கா என்ற கருத்தை நான் சொல்ல வரேன். ஏங்க மடியில் கன இருக்குதாங்க, வழியில் பயம். இது பல தடவை சொல்லியாச்சு. அதாவது எனக்கு பிடிக்காத வார்த்தை ஒரு ரஜினி சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை அதுதான். அதனால வந்து மடியில் கன இருக்கவங்க தான் சும்மா இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. அது எத்தனையோ சோதனைகள், 72 அவ்வளோ சோதனைகளை தாங்கி, அம்மா மேல கேஸு, அதே போல வந்து முன்னாள் அமைச்சர் மேல கேஸு, இப்போ முன்னாள் அமைச்சர் மேல கேஸு, பார்ட்டி தோல்வி ஏற்பட்டுச்சா, கட்சி தோல்வி ஏற்பட்டுச்சா, எங்களுடைய கடமையிலேருந்து நாங்கள் என்றைக்கும் வந்து பின்வாங்குற பேச்சுக்கே கிடையாது. எங்கள் கடமைனாவோ அதை மக்களை நோக்கி, மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அடிப்படையில் இந்த சோதனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ வந்து இப்போ தலைவர் சொன்னார் இல்லையா, அதே அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து ஒரு உருவாக்கின இயக்கம், அம்மா வந்து கட்டி காத்த இயக்கம், அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு அந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்னைக்கு சிறப்பு வழிநடத்துற சூழ்நிலை. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. கூட்டணியில் பாஜக இல்லை என்று மீண்டும் ஒரு முறை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், ஜெயக்குமார் வேறு என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறார், விவரங்களை சொல்லுங்க. சக்தி, சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தீபா இவர் சிவந்தி ஆதித்தன் அவர்களுடைய இந்த பிறந்தநாளை ஒட்டி இன்று வந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த நினைவேலத்தில் வந்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பேசும்பொழுது, கடந்த 18 தேதி அதிமுக பாஜக இடையே இந்த கூட்டணி முடிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த முடிவில் நாங்கள் தற்போது வரையில் நிலையாக இருக்கிறோம். அதிமுக என்பது பாஜகவுடன் தற்போது நிலையில் கூட்டணியில் இல்லை என்பதை மீண்டும் நான் உறுதியாக தெரிவிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சர்ச்சை என்பது தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட்டு பேசிய போது எழுந்தது. அதைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வரும் அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணா அவர்கள் குறித்து, அறிஞர் அண்ணா குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் இந்த கூட்டணி முடிவானது ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் அவர் குறிப்பிட்டது போல, எங்களை பொறுத்தவரையில் அதிமுக தற்போது வரையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் முடிவாகவே இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். அதை நாங்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறோம் என்பதையும் அவர் கூறியதுடன், எங்களுக்கு எந்த விதமான ரைடு, அதாவது ஐடி ரைடு போன்ற எந்த ரைடு வந்தாலும் நாங்கள் அதை கண்டு பயப்பட மாட்டோம். அதிமுக இயக்கம் என்பது இது போன்ற பூச்சாண்டி எனக்கூடிய எந்த விதமான அச்சுறுத்தல் இதிலையும் நாங்கள் அச்சப்பட மாட்டோம் என்பதை மீண்டும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தான், இந்த சூழலில் நேற்று முன்தினம் முதல் பாஜகவுடைய
முக்கிய தலைவர்களை அதிமுகவின் நிர்வாகிகள் போய் சந்தித்தனர். அந்த சந்திப்பு என்பது தமிழகத்தின் பிரச்சனைகள் மற்றும் தமிழகத்தின் நிலை குறித்து எடுத்து சொல்வதற்காக சந்திப்பாக நடைபெற்றது. இது மத்திய அமைச்சர்களை சந்தித்து மாநிலத்திலிருந்து எம்பி எம்எல்ஏக்கள் போய் சந்தித்ததாகவே நிகழ்ந்தது என அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெயக்குமார், தகவலுக்கு நன்றி. சுரேஷ்குமார். Productions, Subhashkaran proudly presents Chandramukhi Part 2. September 28 veliyagum ittirai padathai ungal abhimana thirayarangugalil kaanathavaradirgal.